வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர் 2020. ஆர்த்தி அவளுக்கு ஏத்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிருக்கா. இப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கரெக்டு பால வாங்கி சாப்பிடறதுக்கு முன்னாடி என்னை தான் தேடிட்டே இருந்தாரு, நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு பாக்குறது. கரெக்ட் தானே? ஆமான்னு சொல்லுங்க. தலையர்னா எப்படி தெரியும்? காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் கோல போட்டியில். நம்ம இங்கே ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறது ரிமோட் எங்கன்னு பார்த்தா, ரிமோட் ஒன்று வந்து மிக்சி பக்கத்தில் இருக்கும், இல்லாட்டி கிரைண்டர் பக்கத்தில் இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு எல்லா வளமும் பெற்று நல்ல நலத்தோட வாழறதுக்கு உங்களுக்காக நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த புத்தாண்டை ஒரு சூப்பரான ஸ்வீட்டோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி பொதுவாக கல்யாணங்கள்லாம் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை வரவேற்கிறதுக்கு இதை செஞ்சு தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ திரட்டு பால் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இந்த புத்தாண்டுக்கு வந்து செம்ம ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த திரட்டு பாலுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஈவினிங் வீலாக் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 லாஸ்ட் டே December 31st ஈவினிங் வந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய திரட்டு பாலுக்கு என்னென்ன தேவை, என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆவின் நார்மல் ஆவின் மில்க்கு 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 லிட்டர் பாலையும் நல்ல அடி கனமான பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே காய்ச்ச ஆரம்பிக்கலாம். 1 லிட்டர் பாலையும் நல்ல ஹெவி பாட்டம்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் வந்து ஊற்றிட்டேன். இது வந்து நம்ம பொங்குற வரைக்கும் வேணால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பொங்கினதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் வச்சு தான் நம்ம கலர ஆரம்பிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ரெசிபி தான், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. ஸோ இது வந்து பொங்கினதுக்கப்புறம் நான் சிம்பிளை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா மீட் பண்ணுறேன். ஏன்னா இதையே காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பொங்கி கொஞ்சம் திக்னஸ் கிடச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா பொங்கினதுக்கப்புறமா அப்படியே வந்து சிம்பிளை வச்சுட்டேன். நான் சிம்பிளை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாலோடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கும், உங்களால் உணர முடியும். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சில்வர் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இது எதுக்கு அப்படின்னா, பால் வந்து பொங்கி பொங்கி வராமல் இருக்கும். நீங்கள் குட்டியாக ஏதாவது ஒரு ஸ்பூனோ ஒரு சின்ன தட்டோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பாலில் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பெருசாக பொங்காது. அது போக இன்னொரு முக்கியமான டிப் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சிற பாத்திரம் வந்து நல்ல ஹெவி பாட்டம் தான், அகலமாக இருக்கணும். நம்ம வந்து நல்ல குழைவாக, அதாவது ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய பாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா பால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சுண்டாது. அதனால் இந்த மாதிரி அகலமாக இருக்கும்போது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அதில் வந்து அகலமாக இருக்கும்போது எவாப்ரேஷன் வந்து டக்குன்னு நடக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே வர்றது தான் நம்ம திரட்டு பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது, நல்ல ஃபேட்டி சத்துக்கள் நிறைஞ்சக்கூடிய சூப்பரான ஒரு டிஷ் இது, ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி. ஸோ இது வந்து அப்படியே மெதுவாக கலரிட்டே இருப்போம், அது பாட்டுக்கு சுண்டட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, நான் கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தாங்க, ரொம்ப ஸ்பெஷலாலாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஒரு கலர் கோலம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு புது ட்ரெஸ் போட்டு அதுதான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கோலமும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன கோலம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு போர்டில் நான் காமிக்கிறேன். ஆர்த்தியும் ஹெல்ப் பண்ணுவாள், எனக்கு கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலர் வந்து அதில் தூவுறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ இது வந்து கலர் பொடி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் கலர்ஸ். இதில் வந்து நம்ம கோலமாவை கலக்கிக்கிட்டோம் அப்படின்னா இதே கலர் கிடைக்கும். இப்போ அவங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கலர் அதில் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த கலரோட நான் வந்து கோலமாவு, அதனால தான் 2 பேக் வச்சுருக்கேன். இது வந்து நிறையா சேர்த்து கோலமாவு கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த கலர்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கலந்து கோலம் போட ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக டின்னர் முடிச்சுட்டு தான் நான் எப்போதுமே வந்து கோலத்துக்கு ரெடி ஆவேன். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம டின்னர் செய்கிறதுக்கு டைம் இருக்காது, சாப்பிட டைம் இருக்காது. ஸோ அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் நம்ம அந்த டின்னர் முடிச்சுட்டு இதை வந்து நான் கலந்து அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன எங்களோட நியூ இயர் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன்.
இன்னும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நியூ இயருக்கு வந்து நாங்களும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு அளவான சூப்பராக குட்டியாக அழகாக ஒரு கேக் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம 12 மணி அடிக்கும்பொழுது அழகாக கேக் வெட்டி ஃபென்டாஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பால் வந்து எல்லாமே நல்லா சுண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். ஏன்னா ரொம்ப இப்போ திரட்டு பால் அப்படிங்கிறது வந்து அப்படியே இங்கேயே வந்து அப்படியே புட்டா அப்படியே ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சூயியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிறுத்தும் போது திரட்டு பால் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த இந்த கெட்டி பதத்தில்னா இந்த இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து திரட்டு பால் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம இங்கேயே கெட்டி ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூயிங்க மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை சேர்த்துருவோம். சர்க்கரை அப்படியே வந்து கொஞ்சம் நீர்க்க பண்ண தான் செய்யணும். ஏன்னா நம்ம கேசரி பண்ணும்போதே நமக்கு தெரியும் நல்லா ரவை வந்து கெட்டியாக இருக்கும். பட் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீர்க்க ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் அந்த சர்க்கரையோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து இதை கெட்டியாகிற வரைக்கும் கலரிட்ட நிறுத்திடலாம். இதில் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, நெய் எல்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஏலக்காய் முதல் கொண்டு எதுவுமே சேர்க்கலை. கடைசியாக விருப்பப்பட்டால் நம்ம வந்து முந்திரியை நெய்யில் வறுத்து அது மேலே போட்டுக்கலாம், போடாமையும் இருக்கலாம். ஸோ அது நம்மளுடைய இஷ்டம். ஸோ இப்போ ரொம்ப சர்க்கரையும் சேர்த்தாச்சு. சர்க்கரையும் சேர்த்து இது நல்லா அப்படியே இன்னும் கொஞ்சம் கெட்டி படட்டும். கெட்டி பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து திரட்டு பாலை நிறுத்திடலாம். அருமையான இந்த புது வருஷம் இதே மாதிரி தித்திப்பாக அமையறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இடையில நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு, ஹாப்பி நியூ இயர்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நீர்க்காச்சு, இப்போ வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம், இல்லாட்டி அப்படியே வந்து சூயாயிடும். ஸோ இதில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த பாத்திரமே ரொம்ப நேரமாக அடுப்பில் இருக்கிறதுனால பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முந்திரி நெய் எல்லாமே நம்மளுடைய இஷ்டப்பட்டால் தான். பட் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய திரட்டி பாலுக்கு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் கல்யாணத்து போது முந்திர நாள் மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி காலம்புரை வருவாங்க, அப்போ தானே மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே வருவாங்க. அப்போ வந்தபோது பெரிய சம்படம் நிறைய திரட்டி பால் கலரி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா திரட்டு பாலை வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை தான் தேடிட்டே இருந்தார், நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்க்கறது. கரெக்டு தானே? ஆமான்னு சொல்லுங்கள். தலையாட்னா எப்படி தெரியும்? ஸோ அதனால் ஐயோ பார்த்தீங்களா, அப்போ தேடிட்டு இப்போ வந்து சொல்ல வேண்டியதாங்கிறாரு. ஸோ அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். செம்ம ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு நியூ இயருக்கு ரெடி. திரட்டு பாலை இன்னொரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றி கலரினோம், அதில் வந்து நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ அருமையான திரட்டு பால் ரெடி. இது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அப்படி இல்லாமல் ரொம்பவே வந்து பொடி பொடியாக பொடிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். அவ்வளோ ரொம்ப வந்து அப்படியே வாயில் போட்டாலே வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் ஹாப்பி நியூ இயரை திரட்டு பாலோட கொண்டாடுங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சின்ன கோலம்தான். ஸோ அதை வந்து எப்படி என்ன கோலம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது வழக்கம். ஏன்னா அங்கே போய் நம்ம அழிச்சிட்ருக்க முடியாது, போட்டுட்டு சீக்கிரமாக போட்டு நம்ம கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ளே வேற வரணும். ஸோ அதனால் எப்படி என்ன கோலம் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரே ஒன்று மட்டும் போட்டு காமிச்சா ஈஸியாக இருக்கும். ரோஜாப்பூ கோலம் தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இதே இந்த மாதிரி வந்து 3 ரோஸ் வரும். ஸோ அதனால் அழகாக சிம்பிளாக ஒரு ரோஜா பூ கோலம் தான் இன்றைக்கி நியூ இயருக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இலையோடு இதே மாதிரி 3 எல்லா பக்கமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. பொதுவாக நீங்கள் கோலம் போடும்போது இந்த மாதிரி போர்ட்லேயோ இல்லை வந்து பேப்பர்லேயோ போட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வாசலில் போட்டோம் புதுசாக போட போகிற கோலம் அப்படின்னா தப்பு இல்லாமல் இருக்கும். அங்கே போய் ட்ரையல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி விட்டதெல்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் நமக்கு. ஸோ அதை போட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கோலம் தான் இன்றைக்கி எங்கள் நியூ இயர் கோலம். நல்ல அழகான ரோஜாப்பூ கோலம், சிம்பிள் கோலம். ஸோ நான் வாசல்லையும் போட்டுட்டு அந்த எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த பொடியெல்லாம் கலக்கினதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். அதை கோலமாவை வந்து நான் கலரோட மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ அடுத்து வந்து இந்த ஃபேண்டா கலர் மிக்ஸ் பண்ணும்போது காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் டக்குன்னு எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எப்படி நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோலமாவு, இங்கே இருக்க கோலமாவு கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு கலரும் வரும். இப்போ ஆக்சுவலி நல்ல வெள்ளவெளையன்னு இருக்கக்கூடிய கோலமாவில் அந்த கலர் சேர்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த ஒயிட்டு தான் வந்து அழகாக அந்த நிறத்தை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட இந்த அரிசி மாவோட கோலமாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட தான் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கலரை வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வந்து நான் சேர்க்குறேன். ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு தேவைப்பட்டது அப்படின்னா அடுத்த கலர் அடுத்த பேக்கெட்டே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நிறைய கலர் சேர்க்கும்போது தான் அதே கலர் வந்து நமக்கு கோலத்தில் வந்து மெயின்டைன் ஆகும். கம்மியாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா லைட் கலர் ஆகிடும். ஸோ இது கூட நான் இன்னொரு பேக்கெட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா அப்படியே பிரைட்டாக கிடைக்கும். நல்லா நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு இந்த நகைக்கண்ணெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிக்கணும் கையில், ஏன்னா அதிலெல்லாம் சேர்ந்துருக்கும் இந்த கலர். ஸோ இதே மாதிரியே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வந்துடும். நான் உங்களுக்கு எல்லா கலரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எனக்கு தேவையான கலர்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மூணு ரோஸுக்கான மூணு கலர், அப்புறம் அந்த ரோஸினுடைய அந்த காம்பு, அதுக்கப்புறம் இலை, அவ்வளோதான் நான் வந்து தேவையான அளவுக்கு தான் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து எல்லா நம்மளுடைய டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 9:30 மேலே தான் கோலம் போட போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கோலம் போடும்பொழுது அப்படியே பார்க்கலாம். ஸோ கோலம் வந்து போட ஆரம்பித்தாச்சு. வாசை தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் அந்த கோலப்பொடி நகராத வரைக்கும், அது கொஞ்சம் அந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் வந்து எப்போதுமே கலர் கோலம் போடும்பொழுது ஒத்த இழை தான் போடுவேன். அதுக்கப்புறம்தான் நம்ம நார்மலாக வெள்ளை கோலம் போட்டால் மட்டும்தான், காவி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரெட்டை இழை. ஸோ இப்போ வந்து ரோஸ் கோலம் தான் நான் ஆல்ரெடி போட்டு காமிச்ச மாதிரி, இப்போ இது வந்து நல்ல ஒத்த இழையாக போட்டோம் அப்படின்னா கலர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அழகாக நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்சேன் என்னென்ன கலர்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் கோல போட்டியில். பட் அதெல்லாம் பெரிய பெரிய கோலம். இப்போ வந்து நம்ம அதை அந்த மாதிரி பெருசாக கோலம் போட்டுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போய் வேலை செய்யணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஸோ சிம்பிளிஃபைடான கோலமாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு முடிச்சுட்டு கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ நியூ இயருக்கான அழகான சின்னதாக ஒரு கோலத்தை வந்து போட்டு அழகாக வந்து கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நியூ இயருக்கு வந்து துளசி மாடத்துலேயும் கோலம் போட்டு விளக்கேற்றணும். அதனால் ரெடியாக எல்லாம் கோலமெல்லாம் போட்டாச்சு. நான் வந்து என் பொண்ணை தான் வந்து விளக்கேற்ற சொல்ல போகிறேன் துளசி மாடத்துக்கு. ஸோ அதனால் அந்த சைடு நம்ம அப்படியே போய் விளக்கேற்றிட்டு நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு கேக் வெட்டுறதுக்கு வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ துளசி மாடத்துக்கும் எல்லாம் கோலமெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு இப்போ வந்து விளக்கேற்றி வச்சிடுறா. அப்படியே இந்த டூமை எடுத்து வச்சிரு. இந்த வருஷம் நியூ இயர் வந்து எல்லாத்துக்கும் சிறப்பாக அமைய துளசி தாயை வந்து நல்லபடியாக வேண்டிக்கலாம். வீட்டு வாசல்லையுமே வந்து ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போய் ரெடி பண்ணுவோம். நம்ம நியூ இயர் கேக் வந்து ரெடியாக இருக்குது. இன்னும் 5 more minutes இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி நியூ இயர் செலிப்ரேஷனில் கண்டிப்பாக நம்ம வந்து நியூ ட்ரெஸ்ஸஸும் உண்டு. என்னோட ட்ரெஸ்ஸும் ஆர்த்தியோட ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். அவரோடதும் அத்தையோடதும் வந்து உள்ளதான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்திக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு, அதில் இந்த ரெண்டு ட்ரெஸ் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு செட்டு சுடிதாரும் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம காலம்பரை எழுந்து போட்டுட்டு எல்லாரையும் விஷ் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு அது எல்லாமே ரெகுலராக பண்ணுவோம். அது பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு மனசுக்கு திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது அப்படியே பழகிடுச்சு நமக்கு காலங்காலமாக. ஸோ எல்லாருமே வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து நியூ இயர் கொண்டாடுங்க, நல்ல சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. நம்ம இன்னும் ஒரு 5 more minutes கழித்து செம்மையாக கேக்கை வெட்டிட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி சும்மா ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து பாய் சொல்லிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 5 more minutes கழித்து கேக் வெட்டும்போது உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Happy New Year! Happy New Year! 2020! ஆர்த்தி அவளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணியிருக்கா.
சூப்பர். எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே செம்மையான ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக அமையறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருலாம். அவளே கட் பண்ண குட்டி பீஸு, நல்ல பைனாப்பிள் ஃப்ளேவர்னு சொன்னாங்க, அதை எடுத்து ஆர்த்தி கொடுத்துடலாம். ஆர்த்திமா, விஷ் யூ அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. என்னங்கப்பா, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மீண்டும் 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 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து சூப்பராக அமைய எங்கள் சார்பாக நாங்கள் வந்து உங்கள் எல்லாரையும் வாழ்த்திக்கிறோம், கடவுளையும் பிரார்த்திச்சுக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு அருமையாக சூப்பராக இந்த வருஷத்தை வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. நியூ இயர் வந்து சூப்பராக பிறந்துருச்சு, எல்லா விதத்துலேயும் அழகாக நிறைவாக கொண்டாடிட்டோம். இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணல, பட் ஆனால் ரொம்ப சாதாரணமான ரெண்டு விஷயம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்னென்னா, நம்ம வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ரெகுலராக நான் எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷமாகவே எழுதிட்டு வரீங்க. எனக்கு சமீபமாக ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் அதை ப்ராப்பராக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, எதையுமே தள்ளி போடாமல், எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே பண்ணிடணும் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தை இந்த புது வருஷத்துலேருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ரெண்டு விஷயம், வேற வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக மற்ற விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இல்லை, அது மற்றதெல்லாம் ப்ராப்பராக தான் இருக்குது. உனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஒவ்வொரு தடவையும் இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே நான் இல்லை. அது வந்து வருஷம் எடுக்கிற விஷயம்தான். ரிமோட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமோட் வச்சு எல்லாம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோசையாக பார்த்துட்ருக்கேன்னு வைங்களேன், எல்லாம் தோசை வாத்து கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த தோசை வாக்கும் போது நான் கையோட ரிமோட்டை கொண்டு போய் கிச்சனில் வச்சுருவேன். நம்ம இங்கே ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறது ரிமோட் எங்கன்னு பார்த்தா, ரிமோட் ஒன்று வந்து மிக்சி பக்கத்தில் இருக்கும், இல்லாட்டி கிரைண்டர் பக்கத்தில் இருக்கும், கிச்சனில் ரிமோட் இருக்கும். இல்லை, சிசமே எங்கள் அத்தை சொல்லுவாங்க, நீ பாரு ஒரு நாள் தோசையை வந்து ரிமோட்டில் திருப்ப போகிறேன் அப்படிம்பாங்க. அதனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷமாவது ஃபாலோ பண்ணலாம். எல்லா எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் ஒரு ஒரு மாதம் ஜான்வரி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், பொங்கல் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்தொங்கும், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக ஃபாலோ பண்ணணும். நீங்களும் அதே மாதிரி நீங்களும் நிறையா விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருப்பீங்க, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வேற என்னப்பா, வேற சொல்ல வேண்டியது, நம்ம ஷேர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. வந்து எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2020 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.